ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஷேர்கான் கம்பெனியோட டிஸ்கவுண்டட் புரோக்கர்ஸ் எஸ்ப்ரெஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து சார் இன்னும் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொன்னால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனுடைய ரிவ்யூ, சின்ன ரிவ்யூ, ரொம்ப பெருசாக ஒன்றும் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்காது. அது என்னென்ன எப்படி இருக்கும்ன்றத ஒரு சின்ன ஒரு டெமோ மாதிரி பார்த்துடலாம். அது இது வந்து பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்குதுல ஸ்க்ரீன் இப்படி தான் பிளாட்ஃபார்ம் இருக்கும். பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். மற்ற நீங்கள் ப்ரோக்கர்ஸ் கம்பேர் பண்ணேன், இதுவும் ஆஸ் யூஸ்வல் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஒன்றும் ரொம்ப டஃப்பாலாம் ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட் வந்து அவங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு 5 இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி சென்செக்ஸ் என்னென்ன கிளிக் பண்ணி அதுலேருந்து மாடிஃபிக் இதில் நீங்கள் ஆட் பண்ணுறது வாட்ச் லிஸ்ட் 1, 2, 3, 4, 5 எதில் வேணால் நீங்கள் நேம் கூட எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். உங்களோட வாட்ச் லிஸ்ட்டு ஒன்றுனா ஸ்டாக், நீங்கள் ஃபேவரட் ஸ்டாக் நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணிக்கோ, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி இண்டெக்ஸ், ஆப்ஷன், கிப்ஷன் எதில் வேணால் நீங்கள் சேவ் பண்ணி இதில் வச்சுக்கிட்டீங்களா, ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்படி சேவ் பண்ணுறது, இங்கே பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதானி வந்து சேவ் பண்ண போகிறீங்க வாட்ச் லிஸ்ட் அப்படின்னா அதானி என்ற டைப் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ் ஆட்னு பாருங்கிறதுல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாட்ச் லிஸ்ட் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இது பாருங்கள் அதானி வந்துடுச்சு. ஜஸ்ட் இதே மாதிரி ஒன்றுனா ஒன்று உங்களுக்கு எது ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் கொடுமோ அதை வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சார்ட் வந்து ரொம்பவும் ஒரு சூப்பரான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிஃப்டி இங்கே பார்த்திங்க கிளிக் பண்ணுங்கள், சார்ட்டு ஓப்பன் ஆகுது. நீங்கள் வேறு பிளாட்ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ சேம் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. இதில் லெஃப்ட்டில் வந்து டூல், ட்ராயிங் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணுங்களா, ட்ரா பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு ஏதாவது மென்ஷன் பண்ணால் ப்ரஷ் க்ரஷ், உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு, அப்புறமா அந்த லாங் பொசிஷன் இருக்குது, இந்த டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுவீங்களா, அது இது ஷார்ட் பொசிஷன் இது, ஸோ இதுக்கு கீழே வந்தால் சேல் பண்ணலாமா அப்படின்றது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு சார்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாம். இதில் பெருசாக ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் லிஸ்டஸில் இருக்கும்ல, உங்களுக்கு எந்த இண்டிகேட்டருமோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே சரி, இதெல்லாம் காமன் தான் சார், இதில் புதுசாக ஏதாச்சும் இருக்குதா, இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், நாங்கள் இதெல்லாம் புதுசாக என்னாச்சும் இருக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட், இம்பார்ட்டன்ட் விஷயம். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லோரும் வந்து நீங்கள் 20 ருபீஸ் ஒரு லாட் ப்ரோக்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 20 ருபீஸ் பர் லாட், அதாவது வாங்க 20 விற்க 20, டோட்டல் வந்து 40 ரூபா வந்து ப்ரோக்கரேஜ். ஓகேங்களா, இதில் என்ன இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எஸ்ப்ரெஸோவில் நீங்கள் அந்த ட்ரேடில் வின் ஆனால் மட்டும்தான் வந்து ஒரு ட்ரேட் நீங்கள் சக்ஸஸாக கம்ப்ளீட் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகுதுன்னா, ஸோ அந்த ட்ரேடோடைய சார்ஜஸ் வந்து 40 ருபீஸ், அதாவது 20 + 20. ஓகேங்களா, இல்லை அந்த ட்ரேட் வந்து எனக்கு லாஸ் ஆகிடுச்சி, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சி அப்படின்னீங்கன்னா, ஸோ ஒன் சைடு வந்து 0, உங்களுக்கு ஒன்லி 20 ருபீஸ் தான் ப்ரோக்கரேஜ். ஓகேங்களா, இது வந்து ஒரு அதாவது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ப்ராஃபிட்டில் வரதில்ல, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து லாஸஸ் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த லாஸஸ்லேயும் இவங்களால் என்ன மேனேஜ் பண்ணியும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ வந்து காம்படிஷன் ஃபீல்டு எல்லாம் இவங்கன்னு இல்லை, ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு காம்பிடேட்டிவ் தான் இப்போது, எல்லாருக்கும் காம்பிடேட்டிவ். அதில் என்ன கம்மியாக கொடுக்கலாம் கிளைண்ட்ஸ்க்கு, இதில் என்ன நம்ம கிளைண்ட்ஸ் கவர் பண்ணலாம் எல்லாத்தையும் பார்க்க சொல்லுவோம். ஸோ வந்து இந்த 20 ருபீஸ் அப்படின்ற விஷயம் வந்து, அதாவது மைனஸ் நான் வந்து லாஸ் ஆகிடுச்சா 20 ருபீஸ் நான் வாங்கலை அப்படின்றாங்க. சரி, வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜென்ரலாக வேறு என்ன ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கும் ஆர்டர் இருக்காது, இல்லைன்னா டார்கெட்டுக்கு ஆர்டர் இருக்கும், அதாவது பிராக்கெட் ஆர்டர்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா, இந்த பிராக்கெட் ஆர்டர் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷனில் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் எதெல்லாம் வேணாலும் நீங்கள் பிராக்கெட் ஆர்டரை நீங்கள் இதில் போடலாம். ஓகேங்களா, ஸோ ஆர்டர் வந்து உங்களுடைய ஃப்ரண்ட்ல ஸ்க்ரீனில் இதை நீங்கள் வந்து பொசிஷனில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, இதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே. உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே ஃப்ரண்ட் இந்த சார்ட்லேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு லாபம் நஷ்டம் எல்லாம் இங்கேயே உங்களுக்கு ப்ளே ஆகிட்ருக்கும். உங்களுக்கு ஆஃப்டர் த பொசிஷன் வந்து இங்கேயே மென்ஷன் ஆகிட்ருக்கும். நீங்கள் பொசிஷன் போய்ட்டு செப்பரேட்டாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, இங்கேயே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம், அதை அப்படியே கொஞ்சம் இழுத்து இப்படி விட்டுக்கலாம். அப்படியே நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ணால் அப்படியே ஸ்டாப் லாஸ் இப்படி இழுத்து மாடிஃபை. ஏன்னா வந்து ஃபாஸ்ட் மூமெண்ட்டை மார்க்கெட் ஆகிடுச்சா, நீங்கள் போய்ட்டு நம்பர்லாம் டைப் பண்ணிவிட்டு அதெல்லாம் எடிட்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மாடிஃபை ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எஸ்ப்ரெஸோவில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மொபைல் ஆப்பை பற்றி பார்க்கலாம், மொபைல் ஆப் எப்படி இருக்குது என்னன்றது, அதையும் சின்ன ஒரு டெமோ பார்த்துடலாம்.
ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.